மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பாத சனி காலத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது இந்த மாற்றங்களானது அவங்களுக்கு சாதகமாக அமைய போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு டீட்டெயிலான ப்ரிடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக ஜோதிடத்தின் மூலமாக சொல்றாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை என்று சொன்னாலுமே ஓரளவுக்கு கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம யோகித்துக் கொள்ளலாங்க அதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளும் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வரும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போல அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற இடத்துல இன்னும் நம்ம அதிகமாக நம்முடைய உழைப்பை போட்டு இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளே அமைஞ்சிருக்குங்க அதனால தான் ஒவ்வொரு வாரம் அதே போல ஒவ்வொரு மாதமானது ஆரம்பிக்கும் இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு எல்லோருமே ஆர்வமாக இருப்போம் எனவே அந்த வகையில திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களானது மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி ஏற்படுத்த உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பெரிய அளவுல தொழில முன்னேற்றமானது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் அவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதுல தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்வது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்திலையும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நிறைய குழப்பங்களானது இருக்கிறது இந்த குழப்பத்திற்கான தீர்வானது இந்த வாரத்திலாவது கிடைக்க போகுதா என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் மார்ச் மாதத்துடைய முதல் வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது கும்பராசியில சூரியன் புதன் மற்றும் சனி என மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு செவ்வாய் மீன மீனராசியில குரு மற்றும் சுக்கிரன் என இரண்டு கிரகங்களும் போல கேது என கிரகங்களானது இந்த வாரத்தில் செய்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகுது என்பது குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம் சனியை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு உடலுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளானது இந்த வாரத்தில் ஏற்படலாம் என்பதால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அதே போல ஏதாவது சின்ன 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 பிரச்சினைகளானது வரும்போது உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் தேவையில்லாமல் நீங்களே பார்த்தீங்கன்னா சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று தவறான முறையில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்து கொள்வதால் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் என்பதால் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உரிய மருத்துவரை நீங்கள் அணுகுவது நல்லதாக இருக்கக்கூடும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளை உங்களால் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் அனாவசியமாக கடன் வாங்காதீர்கள் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது வரப்படும் அதாவது அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நீங்க சங்கடப்படுவீர்கள் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியா முழுமையாக கெடுத்துவிடும் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செய்கின்ற செலவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமாக செலவு செய்யாதீர்கள் செலவு செய்வதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய நிலையானது ஏற்படும் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் சந்திரனுடைய நகர்வுகளானது தொழிலுக்கு ரொம்பவே உதவிகரமாக உங்களை கணக்கு என்று சொல்லலாங்க அதாவது ஏற்ற இறக்கமாக வியாபாரம் நடந்தாலுமே பண இறுக்கமானது இருக்காதுங்க பண வரவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளோல இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல பண வருமானமானது இந்த வாரத்துல உங்களுக்கு காணப்படலாங்க மேலும் அரசாங்க காரியங்கள்ல அலட்சியமாக இருக்க வேண்டாம் அது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து உரிய நேரத்துல முடித்து வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளலாம் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் ஏதாவது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான வெற்றியானது இந்த வாரத்தில் கிடைக்கப் போகிறது மேலும் வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதன் காரணமாக இனி வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது வழக்கு விஷயங்களில் நீங்கள் சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த வழக்குகளை பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாட்களில் அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும்

பிறந்து இருப்பவர்களாக இருந்தால் இனி உங்களுடைய தொழிலானது சிறப்பாக நடக்கக்கூடும் ஏனென்றால் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறப்பாக தொழிலானது நடக்கும் அதன் மூலமாக அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் எப்போதும் போல இந்த வாரமும் அலட்சியமாக இருக்காதிங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சியை தொழில் ரீதியாக போட்டுட்டு வாங்க நிச்சயமாக அந்த முயற்சிக்க ஒரு நல்ல பலனானது உங்களுக்கு கிடைக்கும் குரு உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மற்றும் சகோதரி பண விரயங்களானது அவ்வப்போது செய்து வைப்பீர்கள் தொழிலுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே சரி செய்வீர்கள் சுக்கரன் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதன் காரணமாக வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகளானது களை கொட்டுங்க ரொம்ப நாட்களாகவே வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கல நீங்க நினைத்த எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கல அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இனி வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகளானது ஒவ்வொன்றாக பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் மேலும் உறவினர்களுடைய வருகையால விருந்து நிகழ்ச்சிகளானது வீட்டுல அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சனி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாம் அது உங்களுக்கான ஒரு அட்வைஸ் அப்படின்னு இந்த வாரத்துல சொல்லலாங்க ஏனென்றால் சனியுடைய பார்வை உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லாததன் காரணத்தால் இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி அது சின்னதோ பெருசோ குடும்ப ரீதியாகவோ இல்லைனா தொழில் ரீதியாகவோ அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஒருமுறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக நீங்க செயல்படுத்துவது நல்லதாக இருக்கக்கூடும் கட்டுமான தொழிலில் அவ்வப்போது சுணக்கங்களானது ஏற்படும் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனமாக இருக்கணும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளானது உருவாகும் அது தொடர்பான தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது செயல்பட வேண்டும் மேலும் உங்களுக்கு ஆறாம் தேதி சந்திராஷ்டம தினம் இருப்பதால திங்கட்கிழமை அன்று ரொம்பவே கவனமாக இருக்கணும் அன்றைய நாள் யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க அந்த வாக்குவாதத்தின் மூலமாக உங்களுக்கு தான் பிரச்சனைகளானது வரக்கூடும் ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க சோ இந்த மாதிரியான நேர காலத்தில் இந்த பிரச்சனைகள் மூலமாக இன்னும் அதிகப்படியான குழப்பங்களானது ஏற்படும் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அன்றைய நாள் முழுக்க பாத்தீங்கன்னா நிதானமாக செயல்படுங்க அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கான சாதகமான பலனானது நிச்சயமாக கிடைக்கக்கூடும் மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு பெரிய அளவில் பாதகமான விளைவுகள் ஏதும் நடக்கப் போவது கிடையாது அப்படின்னே சொல்லப்பட்டு இருக்கிறது அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அஜாக்கிரதையாக இருக்காதீங்க கூடுதல் முயற்சியை செலுத்திட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதே போல தான் உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல வந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை அணுகுவது நல்லதாக இருக்கக்கூடும் நீங்களே பாத்தீங்கன்னா வீட்டிலேயே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வைத்தியத்தை செய்து கொள்ளாமல் அதற்கு உரிய மருத்துவரை அணுகுவது இன்னும் நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ